வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் மேற்கு வங்கம் ஒடிஷா மாநிலங்களில் அம்பன் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்கத்திற்கு ஆயிரம் கோடியும் ஒடிஷாவிற்கு ஐநூறு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு பொருளாதார செயல்பாடுகள் மனித திறமைகளை மேம்படுத்த ஆரோக்கியம் அவசியமானது உலக சுகாதார அமைப்பு நிர்வாகக் குழு தலைவராக பொறுப்பேற்ற மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பேச்சு உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பற்றது சர்வதேச பல்லுயிர் தினத்தையொட்டி ஐந்து திட்டங்களை தொடங்கி வைத்து மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உரை அஞ்சல் துறையின் சர்வதேச விரைவு தபால் சேவை இன்று தொடங்கியது பதினைந்து நாடுகளுக்கு விரைவு தபால்களை அனுப்பலாம் என அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல் தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் எழுநூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சென்னையில் மட்டும் ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் பாதிப்பு சென்னை தவிர தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஆட்டோ மற்றும் சைக்கிள் ரிக்ஷாக்களை இயக்க அனுமதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாகிஸ்தானின் கராச்சி அருகே பயணிகள் விமானம் நொறுங்கி விழுந்த விபத்து தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அச்சம் விரிவான செய்திகள் அம்பன் புயலால் பேரழிவை சந்தித்த மேற்குவங்க மாநிலத்திற்கு உடனடியாக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இதேபோன்று ஒடிஷா மாநிலத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் பிரதமர் அறிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவான அம்பன் புயல் நேற்று முன்தினம் மேற்கு வங்க மாநிலம் சுந்தர்வன காடுகள் அருகே கரையை கடந்தது அப்போது மணிக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறை காற்றால் ஏராளமான மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்ததுடன் குடிசை வீடுகளும் இடிந்து விழுந்தன இதில் மின்சாரம் தாக்கியும் இடிபாடுகளில் சிக்கியும் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தில் சுந்தர்வன காடுகளை ஒட்டிய கடலோர பகுதிகள் பேரழிவை சந்தித்துள்ளன பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் பார்வையிட்டார் சுந்தர்பன காடுகள் மற்றும் அதனை ஒட்டிய பஷீர்ஹாட் போன்ற பகுதிகளை விமானத்தில் இருந்தபடி பார்வையிட்ட பிரதமர் பஷீர்ஹாட்டில் அம்மாநில ஆளுநர் ஜெகதீப் தாங்கர் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோருடன் சேத விவரங்களை குறித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய பிரதமர் புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மேற்குவங்க மாநிலத்திற்கு இடைக்கால நடவடிக்கையாக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்தார் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் வேளாண்மை மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களையும் மதிப்பிட விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சேதமடைந்த கட்டமைப்பு வசதிகளை சீரமைக்க மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் मत्यम प्रदर्शन अलग कालजो इस संकट की घड़ी में राज्य सरकार को कठिनाई न हो इसके लिए एक एडवांस असिस्टेंस के रूप में एक हजार करोड़ रुपया भारत सरकार की तरफ से व्यवस्था की जाएगी साथ साथ जिन परिवारों ने अपने स्वजन खोए हैं उन परिवारों को प्रधानमंत्री राहत कोष से दो लाख रुपया और जिन लोगों को इंजरी हुई है उनको पचास हजार रूपये तक की सहायता देने का भी हम प्रधानमंत्री राहत कोष से करेंगे पिना ओडिशा पैदा प्रधम तूर्ण वयलवप ஒடிஷா ஆளுநர் கணேஷிலால் மற்றும் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆகியோருடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் சேத விவரங்களை கேட்டறிந்தார் இதையடுத்து ஒடிஷா மாநிலத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஐநூறு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார் ஒடிஷாவில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டதற்காக அம்மாநில அரசுக்கும் மக்களுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் நிவாரணப் பணிகளை விரைவாக மேற்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழு தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதுவரை இப்பொறுப்பை வகித்த ஜப்பானின் ஹிரோகி நகட்டானியிடமிருந்து அவர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் முப்பத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பின் தலைவராக ஹர்ஷ்வர்தன் அடுத்த ஒராண்டு காலத்திற்கு பதவி வகிப்பாா் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொருளாதார செயல்பாடுகள் மனித திறமைகளை மேம்படுத்த ஆரோக்கியம் அவசியமானது என்றார் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாகக்குழு தலைவர் பொறுப்பு கிடைத்திருப்பது தமக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு கிடைத்த கௌரவம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள உலகளாவிய ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதோடு அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் இந்தியா உரிய நேரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நூற்று முப்பத்தி ஐந்து கோடி மக்களை கொண்ட இந்த நாட்டில் ஒரு லட்சம் பேர்தான் இந்நோய் பாதிப்பிற்கு ஆளாகி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைவோர் சதவீதம் நாற்பதுக்கும் மேல் உயர்ந்திருப்பதையும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் எடுத்துரைத்தார் உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பற்றது என்று மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகா் தெரிவித்துள்ளாா் சர்வதேச பல்லுயிர் தினத்தையொட்டி ஐந்து திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் நமது பிரச்சினைகளுக்கு இயற்கையான முறையில் தீர்வு உள்ளது என்பது முற்றிலும் உண்மையானது என்றார் இயற்கையின் ரகசியங்களை மனிதன் அறிந்து கொள்வதற்கும் நமது அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இயற்கை மிகவும் அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டார் பல்லுயர் பாதுகாப்பு தொடர்பான சிறந்த நடைமுறைகள் மற்றும் அனுபவங்களை இந்தியா உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் பல்லுயர் பாதுகாப்பு குறித்து இந்தியா உலக நாடுகளுக்கு போதிக்கும் என்றும் கூறினார் இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முன்வரும் நாடுகளை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பல்லுயிர் பாதுகாப்பு பற்றி அறிந்து கொள்ள ஏராளமான முதுநிலை பட்டதாரி மாணவர்கள் ஆர்வம் காட்டுவதாக கூறிய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் இத்தகைய மாணவர்களுக்கு ஒராண்டு கால பணியிடை பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதன் மூலம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சிந்தனைகள் அவர்களிடமிருந்து உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் காற்று மகரந்த சேர்க்கை மற்றும் நமது எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு பிரச்சார குறிப்பேடுகளையும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டார் அஞ்சல் துறையின் இந்தியா போஸ்ட் எனப்படும் சர்வதேச விரைவு தபால் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது பதினைந்து நாடுகளுக்கு இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலிருந்து விரைவு தபால்கள் பதிவு மேற்கொள்ளப்படுவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளாா் இது தவிர ஏற்கனவே சரக்கு விமான போக்குவரத்து நடைபெற்று வரும் நாடுகளுக்கு சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய அஞ்சல் சேவைகளும் தொடங்கியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பாதிப்பால் பல்வேறு நாடுகளிலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் கட்டுப்பாடுகள் காரணமாக விமானங்கள் சென்றடைவதைப் பொறுத்தே இந்த தபால்கள் பட்டுவாடா செய்யப்படும் நேரத்தை உறுதி செய்ய முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அம்பன் புயலை தேசிய இயற்கை சீற்றமாக அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளன காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி விடுத்த அழைப்பின் பேரில் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அம்பன் புயலை தேசிய இயற்கை சீற்றமாக அறிவிப்பதுடன் பேரழிவை சந்தித்துள்ள மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களுக்கு மத்திய அரசு தகுந்த நிதி உதவியை வழங்க வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதே தற்போதைய தருணத்தில் அவசியமானது என்றும் இக்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன

தினமும்ிருஷ்ணாசொடர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ்தோட்ட இல்லம் மற்றும் அங்குள்ள பொருட்களை அரசுடைமையாக வகை செய்யும் அவசர சட்டத்தை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று பிறப்பித்துள்ளார் ஜெயலலிதா வாழ்ந்த இல்லம் மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் அரசால் பராமரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட எதுவாக அரசால் கையகப்படுத்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து அதற்கான பூர்வாங்க பணிகளை மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மேற்கொண்டது இந்த நிலையில் ஜெயலலிதாவின் இல்லமான சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா நிலையம் மற்றும் அதில் உள்ள பொருட்களை தற்காலிகமாக அரசுடைமையாக்குவதற்கும் புரட்சித் தலைவர் டாக்டர் ஜெ ஜெயலலிதா நினைவு அறக்கட்டளையை ஏற்படுத்துவதற்கும் வகை செய்யும் அவசர சட்டத்தை ஆளுநர் இன்று பிறப்பித்திருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த அறக்கட்டளையின் தலைவராக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் உறுப்பினர்களாகவும் செய்தி விளம்பரத்துறை இயக்குநர் உறுப்பினர் செயலராகவும் இருப்பார்கள் இந்த வேதா நிலையம் பராமரிப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளை இந்த அறக்கட்டளை மேற்கொள்ளும் என்றும் அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மதுரை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக முல்லை பெரியாறு லோயர் கேப் பகுதியிலிருந்து தண்ணீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக முத்துப்பட்டியில் உள்ள மூவாயிரத்து எண்ணூறு வீடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகளை அமைச்சர் இன்று வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் தொன்னூற்று மூன்றாயிரம் குடும்பங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் மதுரை மாநகராட்சி மக்களின் குடிநீர் தேவைக்காக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக அவர் கூறினார் இது தவிர முல்லை பெரியாரிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் நீர் ஆதாரத்தை மேம்படுத்துவதற்காக இருபத்தி ஒன்பது கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் ஏரிகள் மற்றும் அணைக்கட்டுக்களை தூர்வாரும் பணியை மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இன்று தொடங்கி வைத்தார் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெண்ணை ஆற்றின் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்காகவும் ஆற்றின் உபரி நீர் வாய்க்கால் வழியாக ஏரிகளில் நீரை நிரப்பும் வகையில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாறுவதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் நாற்பத்தி ஆறு ஏரிகளை தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பணியை இன்று தொடங்கி வைத்த அமைச்சர் இவ்விரு மாவட்டங்களிலும் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தவும் ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறவும் இத்திட்டம் உதவும் என்று தெரிவித்தாா் தமிழகத்தில் சினிமா படப்பிடிப்பிற்கு அனுமதி அளிப்பது குறித்து முதல்வரிடம் ஆலோசிக்கவுள்ளதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்களை பரிசோதிக்கும் வகையில் வெப்ப பரிசோதனை கருவி அமைக்கப்பட்டுள்ளது இதனை இயக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொதுமக்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டால் மட்டுமே கொரோனாவை ஒழிக்க முடியும் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினாா் தமிழகத்தில் சின்னத்திரை படப்பிடிப்பு மேற்கொள்ள இன்று முதல் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் திரைப்பட படப்பிடிப்பு நடத்துவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பயனாளிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இன்று கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கினாா் திருவண்ணாமலையை அடுத்த சே அகரம் கிராமத்தில் இயங்கிவரும் வரும் திறனாளிகள் நல விடுதியில் தங்கி வைக்கப்பட்டுள்ள ஐந்து பேருக்கு உணவு உள்ளிட்ட பொருட்களை அமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து பெரும்பாக்கம் கிராமத்தில் ஆதரவற்றோர் இல்லத்தில் நூற்று ஐந்து நபர்களுக்கு உடை உணவுகளை அமைச்சர் வழங்கினார் கிரிவல பாதையில் உள்ள மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தில் பணிபுரியும் எழுபத்தி ஐந்து பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணத் தொகுப்பை அமைச்சர் வழங்கினார் சென்னையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளாா் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சண்முகத்தை சந்தித்த அவர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார் அவருடன் அக்கட்சியின் குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் உடந்திருந்தார் இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ணன் பல்வேறு கோரிக்கைகளை தலைமைச் செயலாளரிடம் முன்வைத்ததாகவும் இது குறித்து பரிசீலிப்பதாக அவர் உறுதியளித்ததாகவும் கூறினார் தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை மையங்களை அதிகரிக்க வேண்டும் முகாம்களில் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் குழு அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுத்ததாக அவர் கூறினார் சென்னையை தவிர தமிழகத்தின் பிற பகுதிகளில் நாளை முதல் ஆட்டோ மற்றும் சைக்கிள் ரிக்ஷாக்களை இயக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி அளித்துள்ளார் இதுகுறித்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சென்னை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை தவிர தமிழகம் முழுவதும் ஆட்டோ மற்றும் சைக்கிள் ரிக்ஷாக்களை நாளை முதல் இயக்க முதலமைச்சர் அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்களில் ஓட்டுநர் தவிர ஒரு பயணி மட்டும் பயணிக்கலாம் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை மட்டும் இவற்றை இயக்கிக் கொள்ளலாம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை மேற்கொள்வதற்கென பொறுப்பேற்றுள்ள வருவாய் அலுவலர் ரம்யா தேவி முன்னிலை வகித்தார் இத்திட்டத்தின்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் அறுநூற்றி ஐம்பது ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்த இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது நாட்டில் கொரோனா பாதிப்பால் உயிரிழப்போரின் விகிதம் மூன்று புள்ளி ஒன்று இரண்டு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி பூஜ்யம் இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் கணிசமான அளவிற்கு கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சுமார் லட்சம் முதல் லட்சம் வரையிலான பாதிப்புகள் தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இறப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் லாவ் அகர்வால் கூறினார் हम स्टेट्स के साथ मिलकर वहाँ पर कंटेनमेंट और क्लिनिकल मैनेजमेंट ऑफ केसेस पर फोकस कर रहे हैं आज जरूरत है कि हम सब मिलकर रिक्वायर्ड लेते हुए इस को और अपने परिवार को बचाएं। धन्यवाद इन लक्ष्य अधिक मानो कोरोना पर्सोधने महत्वपूर्ण रामन गंगाधर கடந்த நான்கு நாட்களாக நாளொன்றுக்கு ஒரு லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பல்வேறு நகரங்களில் கோவிட் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கொரோனா கட்டுப்படுத்தும் அதிகாரிகள் குழு தலைவர் வி கே பவுல் கூறினார் இதேபோல் தொற்று பரவும் வேகமும் குறைக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டிலேயே கொரோனா பரிசோதனை கருவிகளை தயாரிக்கும் பணி தொடங்கிவிட்டதாகவும் அடுத்த ஆறு வாரங்களுக்குள் ஐந்து லட்சம் கருவிகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஊரடங்கு பிறப்பிப்பதற்கு முன்பும் தற்போதும் வித்தியாசம் உள்ளதாகவும் கொரோனா தொற்று படிப்படியாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்கள் தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தொற்று கணிசமாக கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஆறாயிரத்து எண்பத்தி எட்டு பேருக்கு கோவிட் பத்தொன்பது தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் குணமடைந்ததால் அதன் எண்ணிக்கையும் நாற்பத்தி எட்டாயிரத்து முப்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது மேலும் நூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து ஐநூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் கோவிட் தொற்றால் இதுவரை ஐம்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் மூன்று லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டியுள்ளது நாளுக்கு நாள் குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து இறப்புகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தில் இதுவரை ஐந்து லட்சத்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது மெட்ரிக் டன் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் மத்திய நுகர்வோர் நலத்துறை மற்றும் உணவுத்துறை அமைச்சருடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றியவர் தமிழகத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஐந்து லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் அரிசியில் ஐந்து லட்சத்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது மெட்ரிக் டன் அரிசி பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதேபோல் தமிழகத்தில் பயனாளிகளுக்கு முப்பத்தி மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு மெட்ரிக் டன் துவரமறுப்பு விநியோகிக்க வேண்டியுள்ளதால் அவற்றை மத்திய உணவுக் உடனடியாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் இதேபோல் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்து அறுநூற்று ஒன்பது கோடி ரூபாய் மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக சார்பில் இதுவரை சுமார் இருபத்தி எட்டு லட்சத்து எழுபதாயிரம் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியோருக்கு உதவும் வகையில் திமுக சார்பில் ஒன்றிணைவோம் வா என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழகம் முழுவதும் கடந்த பத்தொன்பது நாட்களில் முப்பத்தி ஆறு நகரங்களில் ஏழை எளியோருக்கு இருபத்தி எட்டு லட்சத்து எழுபதாயிரம் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பசியால் வாடிய மக்களுக்கு திமுக உதவி செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பாரத பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று பதினாறு பேர் இணைந்துள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு முன்னூற்று முப்பது ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகையாக வசூலிக்கப்படுகிறது வங்கிக் கணக்கு வைத்துள்ள பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது நபர் வரை எவரேனும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மேட்டு முள்ளிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி முருகன் கடந்த ஆண்டு இத்திட்டத்தில் இணைந்திருந்தார் துரதிர்ஷ்டவசமாக மாரடைப்பால் உயிரிழந்த அவரது குடும்பத்தினருக்கு இன்று காப்பீட்டுத் தொகையான இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது இதற்காக உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் முருகன் என்பவர் கணக்கு தொடங்கியிருந்தார் அவர் சில வருடங்களாக வரவு செலவு செய்திருந்தார் அந்த கணக்கில் அவர் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா எனும் இந்திய அரசின் இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு எடுத்திருந்தார் அவர் இயற்கையின் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதம் முதலாம் தேதி இறந்துவிட்டார் அவரது காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எங்கள் வங்கியின் சீரிய முயற்சியாலும் எங்கள் ஊழியர்களின் முயற்சியாலும் அவருக்கு எல்ஐசியின் மூலமாக ரூபாய் இரண்டு லட்சத்தை முந்திய அரசிடம் இருந்து நாங்கள் பெற்று தந்தோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாக்குள்ள வீதம் கற்றுக்காப்புல இன்சூரன்ஸ் படம் போல் பண்ணாப்பில் ஸ்கூல்களை பார்த்தவர்கள் அடப்போவில் வந்து மாட்டாரு அதுக்கு எங்களுக்கு ரெண்டு லட்சம் பணம் தான் கொடுத்தாங்க உதவி செஞ்சுட்டாக நாங்கள் கஷ்டப்பட்ட ஒரு உதவி செஞ்சுட்டாக தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் புதிதாக எழுநூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இன்று மட்டும் மகாராஷ்டிராவிலிருந்து திரும்பிய அறுபத்தி ஆறு பேருக்கும் தில்லியிலிருந்து திரும்பிய பதிமூன்று பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் இன்று ஒரே நாளில் ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்காக உயர்ந்துள்ளது சென்னையின் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் நாற்பது பேருக்கும் திருவள்ளூரில் முப்பத்தி ஒன்பது பேருக்கும் காஞ்சிபுரத்தில் பதிமூன்று பேருக்கும் இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரே நாளில் நூற்று நாற்பத்தி ஆறு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதனால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்று இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது தற்போது ஏழாயிரத்து ஐநூற்று நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இன்று நான்கு பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூற்றி எட்டாக அதிகரித்துள்ளது பாகிஸ்தானின் வர்த்தக நகரான கராச்சி விமான நிலையம் அருகே பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது லாகூர் நகரிலிருந்து தொன்னூற்றோரு பயணிகள் மற்றும் ஏழு விமான ஊழியர்களுடன் புறப்பட்ட ஏ முன்னூற்று இருபது ரகத்தைச் சேர்ந்த பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஏர்பஸ் விமானம் கராச்சி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு சில வினாடிகள் முன்பாக விமான நிலையம் அருகே வந்தபோது விமானத்தின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து அதிகாரிகள் அந்த விமானத்தை தேடியபோது விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது தெரியவந்துள்ளது இந்த விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது விபத்து பற்றி அறிந்ததும் அந்நாட்டு ராணுவத்தின் அதிவிரைவு படையினரும் சிந்து பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் படையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த வேதனை தெரிவித்துள்ளார் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி தென்காசி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோவை நீலகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகம் புதுச்சேரியின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக திருத்தணியில் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி கோவை திருப்பூர் மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்துள்ளது இன்று ஒரே நாளில் பன்னிரண்டு நகரங்களில் வெயில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமான அளவுக்கு பதிவானது சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது மேற்குவங்கம் ஒடிஷா மாநிலங்களில் அம்பன் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார் பிரதமர் மோடி மேற்கு வங்கத்திற்கு ஆயிரம் கோடியும் ஒடிஷாவிற்கு ஐநூறு கோடி ரூபாயும் பொருளாதார செயல்பாடுகள் மனித திறமைகளை மேம்படுத்த ஆரோக்கியம் அவசியமானது உலக சுகாதார அமைப்பின் குழு தலைவராக பொறுப்பேற்ற மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பேச்சு உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது சர்வதேச பல்லுயிர் தினத்தையொட்டி ஐந்து திட்டங்களை தொடங்கி வைத்து மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உரை அஞ்சல் துறையின் சர்வதேச விரைவு தபால் சேவை இன்று தொடங்கியது பதினைந்து நாடுகளுக்கு விரைவு தபால்களை அனுப்பலாம் என அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தகவல் தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் எழுநூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சென்னையில் மட்டும் ஐநூற்று ஒன்பது பேர் பாதிப்பு சென்னை தவிர தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஆட்டோ மற்றும் சைக்கிள் ரிக்ஷாக்களை இயக்க அனுமதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாகிஸ்தானின் கராச்சி அருகே பயணிகள் விமானம் நொறுங்கி விழுந்த விபத்து தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அச்சம் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்